இப்பொழுதெல்லாம் நமது சேனலில் என்று மட்டுமல்லாமல் யூடியூபினில் எந்த காணொலியை பதிவு செய்தாலும் சரி, நடிகர் ஜெய் அவர்களை பற்றி ஒரு வீடியோவை போட சொல்லும் ராகுல் இல்லாத கமெண்ட் பாக்ஸினை நாம் பார்க்கவே முடியாது. இதில் அவருடைய கமெண்ட்ஸுக்கு எங்கள் தரப்பில் இருந்து சரியான ஒரு பதில் கிடைக்காமல் பலர் அவரை திட்டி கலாய்த்த போதிலும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் கமெண்ட் செக்ஷனில் நடிகர் ஜெய் பற்றிய ஒரு வீடியோவை பதிவு செய்ய சொல்லும் அந்த ஒரு கருத்தை அவர் விட்டுக் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவிற்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லும் அளவிற்கு விடாமல் கமெண்ட் செய்து கொண்டிருந்த ராகுல் அவர்களுக்கும் அவருக்கென்றே உருவான ராகுல் ஆர்மிக்கும் இந்த ஒரு காணொலியை நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 தேனி மாவட்டத்தில் பிறந்த நடிகர் ஜெய் அவர்கள் ஒரு இசை குடும்பத்தில் இருந்து வந்தவர். குறிப்பாக சொல்ல போனால் தென்னிசை தென்றல் தேவா அவர்களுக்கு ஜெய் மாமா முறை என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. இதில் சின்ன வயதில் இருந்தே இசைத்துறையில் ஆர்வம் கொண்ட ஜெய் அவர்கள் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியினால் நடத்தப்பட்டு வந்த கீபோர்ட் பயிற்சியில் 5ஆம் கிரேடினை முடித்து பின்பு தேவா அவர்களின் மகனான ஸ்ரீகாந்த் அவர்களுடன் சேர்ந்து கீபோர்ட் பிளேயராக பணியாற்றிக் கொண்டு இருந்தார். அந்த ஒரு சமயத்தில் தான் பகவதி படத்தின் இயக்குநரான வெங்கடேஷ் அவர்கள் ஜெய் அவர்களை தற்செயலாக சந்தித்து தளபதியின் சாயல் இவருடைய முகத்தில் தெரிகின்றது என்று கூறி விஜய் அவர்களின் தம்பியாக குணா என்கிற கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வைத்திருந்தார். இதன் பிறகு அலை, தேவதையை கண்டேன் போன்ற ஒரு சில திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு ஜெய் அவர்களுக்கு கிடைத்திருந்த போதிலும் இவர் தேவா அவர்களின் உறவினர் என்பதால் அந்த மாதிரியான சிறு வேடங்களில் நடிப்பது எனக்கு அவமானம் என்பது போல் கூறி சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரை நான் காத்திருப்பேன் என்கிற கருத்தில் உறுதியாக நின்று அவருக்கு கிடைத்த ஒரு சில பட வாய்ப்புகளையும் நிராகரித்து தேவா அவர்களின் இசைக்குழுவில் கீபோர்ட் பிளேயராகவே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இவரின் நண்பரான யுகேந்திரன் அவர்களின் சிபாரிசில் வெங்கட் பிரபு அவர்களுடைய சென்னை 28 திரைப்படத்தின் ஆடிஷனில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஜெய் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த ஒரு திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சசிகுமார் அவர்களின் சுப்பிரமணியபுரம் என்கிற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்து அந்த ஒரு படமும் ஜெய் அவர்களுக்கு நல்லதொரு வெற்றியை தேடி தந்தது. அதனைத் தொடர்ந்து அவள் பெயர் தமிழரசி, வாமணன், அதே நேரம் அதே இடம், அர்ஜுனன் காதலி போன்ற ஒரு சில திரைப்படங்கள் இவருக்கு கை கொடுக்க இவர் நடித்துக் கொண்டிருக்கும் படங்களில் வாமணன் படத்தை தவிர மற்ற எல்லா படங்களும் வணிக ரீதியாக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை போன்ற ஒரு கருத்தை கூறி முதல் முறையாக ஒரு சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார் நடிகர் ஜெய் அவர்கள். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதில் மார்ச் மாதம் 2009 இவர் வெளியிட்ட இந்த ஒரு கருத்தினால் அந்த சமயத்தில் இவர் நடித்துக் கொண்டிருந்த மற்றொரு சில திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் நடித்த சொந்த படங்களை பற்றியே இப்படி விமர்சிப்பது மிகவும் தவறு என்கிற குற்றச்சாட்டில் நடிகர் சங்கத்தின் ஆதரவில் ஜெய் அவர்களுக்கு சில தடைகளை கொடுத்து பாதி படப்பிடிப்பில் இருந்த இவரின் படங்களை முடித்து விட்டதன் பிறகுதான் வெங்கட் பிரபு அவர்களின் கோவா படத்தில் நடிக்க முடியும் என்று கூறியிருந்தார்கள். பின்பு கோவா திரைப்படத்தின் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களின் உதவி மூலமாகத்தான் இவருக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடைகள் மொத்தமாக நீக்கப்பட்டன என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற எத்தனையோ சர்ச்சைகளுக்கு பிறகு இவருக்கு கிடைத்த எங்கேயும் எப்போதும் என்கிற திரைப்படத்தின் வெற்றி அவரின் வெள்ளந்தியான நடிப்பு பல பேருக்கு பிடிக்கும் அளவிற்கு ஒரு நல்ல படமாக அமைந்திருந்தது. ஆனால் நல்லதிலும் ஒரு கெட்டது நடப்பது போல் இவருக்கு ஜோடியாக நடித்திருந்த அஞ்சலி அவர்களின் மீது ஒரு விதமான புரிதல் உருவாக ஆரம்பித்து ஜெய் அவர்களுக்கும் அஞ்சலி அவர்களுக்கும் நடுவில் காதல் மலர்ந்து விட்டது போன்ற பலவிதமான கிசுகிசுக்கள் பரவ ஆரம்பித்தன. இதில் நடிகை அஞ்சலி அவர்களை சிறுவயதிலிருந்தே தத்தெடுத்து வளர்த்த அவரின் சித்தியான பாரதி தேவி இந்த மாதிரியான வதந்திகள் பரவுவதை பார்த்துவிட்டு அஞ்சலி அவர்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து அவரை எந்த நேரமும் தன்னுடைய பார்வையிலேயே வைத்துக் கொண்டு அஞ்சலி அவர்களுடைய அனைத்து படப்பிடிப்பு தளங்களிலும் கலந்து கொண்டு அவரை யாருடனும் சகஜமாக பேசவும் விடாமல் பழகவும் விடாமல் அவருடைய நகை, பணம் போன்ற அனைத்து விஷயங்களையும் அபகரித்து அஞ்சலி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும் அளவிற்கு அவரது சித்தியான பாரதி தேவி நடந்து கொண்டார். அதே போல் அஞ்சலி நடித்திருந்த கருங்காலி திரைப்படத்தின் இயக்குநரான களஞ்சியம் அவர்கள் தயாரித்த வேறு ஒரு படத்தில் நடிக்க சம்மதித்து அத்திரைப்படத்தில் 10 நாட்கள் மட்டுமே நடித்து தொடர்ந்து நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று கூறியதால் இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. இதில் சொந்த வாழ்விலும் சரி சினிமா துறையிலும் சரி எத்தனையோ சோகங்களை சந்தித்த பிறகு ஹைதராபாத் செல்லும் ஒரு முடிவை எடுத்த இவர் தன்னை பற்றிய வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முறையில் ஒரு காணொலியையும் பதிவு செய்திருந்தார். பட் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். பட் இப்போ அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி நான் வெளியில் வந்திருக்கேன். இனிமேல் நான் ஒரு இண்டிபெண்ட்டாக என் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப்ல வந்து
புது டேர்னிங்ஸ், என்னோட கமிட்மெண்ட்ஸ், என்னோட மூவிஸ் எல்லாமே வந்து இனிமேல் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்க போகுது. கமிங் மண்டேலேருந்து போல் பச்சன் போல் தெலுங்கு படத்தோட ரீமேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் புனேல. அதுக்கப்புறம் ரவிதேஜா கூட ஒரு வலுப்புன்ற படத்தில் வந்து பண்ணிட்டுருக்கேன், அதோட பேட்ச் ஒர்க் கூட முடிக்க போகிறேன். ஃபர்தராக என்ன நான் இப்போ பண்ண போகிற படங்கள், பண்ணிட்டுருக்கிற படங்கள் இனிமேல் வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்க போகுது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த விஷயத்தில் வந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், கோஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னால் வந்து நிறைய இன்கன்வீனியன்ஸ் நடந்திருக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. அண்ட் அவங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ், மீடியா அண்ட் என் ஃபேன்ஸ், என் ஃபேமிலி, ஸ்பெஷலாக வந்து என்னோடய அண்ணன் ரெண்டு பேரும் அண்ட் என்னோட அக்கா, அவங்க எனக்கு வந்து இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இனிமேல் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து சினிமாவில் தான் இருக்க போகுது. அண்ட் இதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்க்கு, உங்களோட ஹெல்ப்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குறிப்பாக இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகுதான் தெலுங்கு படங்களிலேயே தனது கவனத்தை செலுத்தி வந்து சகலகலா வல்லவன், மாப்பிள சிங்கம், இறைவி போன்ற ஒரு சில தமிழ் படங்களில் மட்டும் தனது தலையை காட்டி பலூனங்கிற திரைப்படம் மூலமாக ஜெய் அவர்களுடன் இணைந்து நடித்து அந்த சமயத்தில் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த அந்த ஒரு நெருக்கம் இன்னும் அதிகமாகி ஓரளவிற்கு மக்கள் மறந்து போயிருந்த ஜெய் அஞ்சலி அவர்களுடைய காதல் கதை மீண்டும் உயிர் தெழுந்தது. முக்கியமாக அந்த ஒரு சமயத்தில் தான் நடிகை ஜோதிகா அவர்களின் மகளிர் மட்டும் என்கிற திரைப்படமும் தயாரிக்கப்பட்டு வந்தது. இதில் அத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ந்த சில நாட்களிலேயே தோசை சேலஞ்ச் என்கிற ஒரு விஷயத்தை அறிவித்த சூர்யா அவர்கள், வாழ்நாள் முழுவதும் நமக்கு தோசை சுட்டு போடும் பெண்களுக்கு நாமே ஒரு தோசையை சுட்டுக் கொடுப்போம் என்கிற ஒரு விஷயத்தை கூறி, அந்த பெண் நம்முடைய மனைவியாகவோ, அம்மாவாகவோ, அக்காவாகவோ, தங்கையாகவோ, ஏன் மகளாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை என்கிற அடிப்படையில் #MMDosaWithLove என்கிற ஒரு சேலஞ்சினை ஆரம்பித்திருந்தார். இதனை ஒரு காரணமாக வைத்து தோசை சேலஞ்ச் என்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்ட ஜெய் அவர்கள் நடிகை அஞ்சலி அவர்களுக்கு ஒரு தோசையை சுட்டுக் கொடுப்பது போல் ஒரு புகைப்படத்தை பதிவு செய்து அதை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வதந்தியாக கூறப்பட்டு வந்த அஞ்சலி மற்றும் ஜெய் அவர்களுடைய காதல் கதை முற்றிலும் உண்மைதான் என்பதை நிரூபித்திருந்தார். அத்துடன் அந்த தோசை சேலஞ்சினை இரண்டு பேரும் ஒன்றாகவே சேர்ந்து செய்ததால் இருவரும் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வருகிறார்களோ என்கிற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. அது மட்டுமல்லாமல் அஞ்சலி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஜெய் அவர்கள் பதிவு செய்திருந்த பிறந்தநாள் வாழ்த்தில் கூறிய ஒரு சில வார்த்தைகளும் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்த முறையில் சந்தேகப்பட்டு அஞ்சலி கலந்து கொண்ட அனைத்து நேர்காணல்களில் இவருக்கும் ஜெய் அவர்களுக்கும் இடையில் உள்ள அந்த ஒரு உறவை பற்றி பல கேள்விகளை எழுப்பி வந்தார்கள். இதில் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு மறுப்பும் தெரிவிக்காமல், ஆமாம் என்று உண்மையையும் போட்டுடைக்காமல், அதுபோன்ற கேள்விகளை சமாளிப்பது போன்ற பதில்களையே கூறி வந்தார் அஞ்சலி அவர்கள். இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கலாட்டாவுடைய யூடியூப் சேனலுக்கு இவர் கொடுத்திருந்த அந்த ஒரு பேட்டியை சிறந்த ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ஜெய்க்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக அவர் வேற உங்க பர்த்டேக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, ஸ்டேட்மெண்டா, நானும் கடவுளும் கூடயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு நிறைய அசம்ஷன் போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்துட்டு ஒரு நியூஸ் போகும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இருக்கும், இப்போ கல்யாண தேதி இன்னைக்கு தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரூமருக்கு ஏதாவது முற்றுப்புள்ளியோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கொடுக்க விரும்புறீங்களா? சரி, நான் அதை பத்தி எதுவுமே பேசல, பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடியே அதை பத்தி எதுவுமே பேசல இல்லையா. As long as நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதப்போ அதுக்கு வந்து ஆன்சர் நான் ஏன் வந்து யூனோ ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் ஆன்சர்ஸ். ஸோ அதை பற்றி நான் எதுவுமே பேசாதப்போ அதை பற்றி நான் எதுவுமே கமெண்ட் பண்ணவும் விரும்பல. இதில் தான் நடிக்கும் அனைத்து திரைப்படங்களிலும் அஞ்சலி தான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நடிகர் ஜெய் அவர்கள் முன்வைப்பதாக ஒரு சில செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் அவை எந்த அளவிற்கு உண்மை என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. குறிப்பாக எங்கேயும் எப்போதும் என்கிற திரைப்படத்திற்கு பிறகு அஞ்சலியுடன் ஜோடியாக நடிக்கும் ஒரு வாய்ப்பு இயக்குனர் சினி ஸ்ரீதரன் மூலமாக ஜெய் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. இதில் நடிகை அஞ்சலி முன்னால் தனது ஹீரோயிசத்தை காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தினாலேயோ என்னவோ அந்த படக்குழுவினருக்கு எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்திருந்த ஜெய் எந்த மாதிரியான சேஷ்டைகளை பண்ணியிருந்தார் என்பதை பற்றி இப்பொழுது பேசலாம். முக்கியமாக பலூன் திரைப்படத்தின் படப்பிடிப்பினை கொடைக்கானலில் எடுப்பதாக திட்டம் போட்டு லட்சக்கணக்கில் தங்களின் பணத்தை செலவு செய்த தயாரிப்பாளர்களின் உழைப்பிலும் அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருந்த படக்குழுவினரின் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடும் விதமாக திட்டமிட்டபடி ஜெய் அவர்கள் கொடைக்கானலுக்கு வந்தது கிடையாது. அப்படியே இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவதாக இருந்தாலும் செட்டுக்குள் நுழைந்ததும் லைட் செட்டிங் சரியாகவில்லை, இந்த லைட் செட்டிங்கில் நான் நடிக்க மாட்டேன் போன்ற காரணங்களை முன்னிறுத்தி கேமராமேனிடம் லைட் செட்டிங்கை மாற்ற சொல்லி அவரின் நேரத்தையும் வீணடித்து அத்துடன் தனது
தனது கேரவானுக்குள்ளே சென்ற பிறகு நீண்ட நேரம் வெளியே வராமல் நேரத்தை விரயம் செய்யும் செயல்களில் இவர் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு சில ஊடகங்கள் கூறி வருகின்றன. குறிப்பாக பிரேக் விடும் நேரங்களில் இவர் கேரவானுக்குள் சென்றுவிட்டால் திரும்பி வர ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என்றும், அதே போல் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஷூட்டிங் நடைபெற்றால் 4 மணி நேரம் கேரவானுக்குள்ளேயே ஓய்வெடுத்து யாராவது அவரை அழைப்பதற்கு கேரவான் கதவை தட்டினாலோ அல்லது அவரை வெளியே வர சொல்லி கூப்பிட்டாலோ ஜெய் அவர்கள் கோபப்படுவார் என்றும் ஒரு சில செய்திகள் கூறுகின்றன. எப்போ நான் வந்து ஓடலாம் ரூமுக்கு இப்படின்றத வந்து ஸ்பாட்டுக்கு நடிக்கணுன்னா லைட்டிங்கை மாற்றினுட்டு இவர் பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்குவார். லைட்டிங்கை மாற்றினா ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகும்ல. கேரவன் போயிடுவாரா? ரைட்டு, நீங்கள் சொல்லிக்கிங்க கேரவன் போயிட்டா 1 ஹவர் லேட்டாக தான் வருவார்னு. கேரவன் கதவே தட்டக்கூடாது பதில் யாருமே. ப்ரோ, கேரவனுக்குள்ளே என்ன ப்ரோ பண்ணுவார் தெரியல, உள்ளே கேமரா வச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும். கேரவன் இல்லை, தனியாக தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, ஃபோனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். கேரவன் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதவு தட்டக்கூடாது, டைரக்டருக்கு கதவு தட்டக்கூடாது, அவரோட அசிஸ்டன்ஸும் கதவு தட்டக்கூடாது. ப்ரொடியூசர் நான் வந்து என்ன பண்ணுறது, சரி வருவார் வருவார்னு வெளியே உக்காந்துருக்க வேண்டியது தான். முக்கியமாக ஷூட்டிங் நடைபெறும் இடைப்பட்ட காலகட்டத்தில் 1 மாதமோ அல்லது 2 மாதமோ இடைவேளை விடப்பட்டால் அந்த நேரங்களில் அவரது டயட்டினை கடைபிடிக்காமல் தன்னுடைய உடல் எடையை எக்கச்சக்கமாக ஏற்றிவிட்டு திரைப்படத்தில் இடம்பெறும் ஒரு சில காட்சிகளில் மாற்றங்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில உடல் பயிற்சிகளை மேற்கொண்ட பிறகுதான் நடிப்பாராம். இதனால் அவர் தனது உடல் எடையை குறைக்கும் வரை பொறுத்திருந்து அதன் பிறகு தங்களின் படப்பிடிப்பை தொடங்கி இருந்த பலூன் படக்குழு நிறைய பாதிப்புகளையும் சந்தித்திருந்தது. 10 நாள் ஷூட்டிங் பண்ணுவோம், ஒரு 3 மாதம் கேப்பு. திரும்ப ஒரு 15 நாள் ஷூட்டிங் பண்ணுவோம், ஒரு 2 மாதம் கேப்பு. அதுக்குள்ளே இவர் வந்து உடம்பு போட்டுருவார். அது மெயினாக வந்து உடம்பு இளைச்சி இருக்கணும்னு டைரக்டர் சொன்னாப்புல, உடம்பு வந்து ஸ்லிம்மாக இருக்கணும்னு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் கேப்பில் பொதுன்னு உடம்பு போட்டுருவார். திரும்ப அவர் இளைச்சி இந்த கெட்டப்புக்கு வர்றதுக்கு இல்லைன்னா கண்டினியூ மிஸ் ஆகணுன்னுவாங்க. இதை குறித்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என்று யார் போன் செய்தாலும் அவர்களை அவமதிக்கும் விதமாக அந்த கால்களை அட்டன் பண்ணி பேசாமல் எதுவாக இருந்தாலும் அவற்றை வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள் என்று ஜெய் அவர்கள் கூறியிருந்ததாகவும், அந்த தகவல்களுக்கு ப்ளூடிக் வருவதை பார்த்ததன் பிறகுதான் அவர் படப்பிடிப்புக்கே வருவார் என்பதையே நாம் தெரிந்து கொள்வோம் என்றும், அது மட்டுமல்லாமல் தப்பித்தவர் அவர் எப்பயாவது போனை எடுத்து பேசினால் கூட அவர் மதுபோதையில் இருப்பார் என்கிற ஒரு விஷயத்தையும் அத்திரைப்படத்தின் தயாரிப்பாளரான அருண் பாலாஜி அவர்கள் ஒரு நேர்காணலில் பதிவு செய்திருந்தார். ஃபோன் வந்து நீங்கள் பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசினதே கிடையாது அவர்கிட்ட. அப்போ யார் ஃபோன் பண்ணி பேசினாங்க? நாங்கள் வந்து இந்த குதிரை ரேஸ் மாதிரி குதிரை ரேஸ் ஆடுவாங்க பாருங்கள், டிவியில் அப்படியே ஆன் பார்த்துன்னே இருப்பாங்க. அது மாதிரி நாங்களும் சினிஷும் ப்ரோக்ராம் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் டெய்லி ப்ரோக்ராம் சொல்லணும். அவர் ப்ளூடிக்கு இப்போ வந்ததுன்னா ஷூட்டிங், அப்படி இல்லைனா இல்லை அவரே கூப்பிட்டா தான் ஷூட்டிங். அவர் மோஸ்ட்லி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் பேசுவார் ஃபோன்லேயும் ஷூட்டிங்லேயும் அதே தான். இப்படி தனது படக்குழுவுடன் சரியான ஒரு தகவல் பரிமாற்றத்தையே வைக்க தெரியாத ஜெய் அவர்கள் பலூன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் பலமுறை அலைக்கழித்து படப்பிடிப்பு தளங்களிலேயே குடித்துவிட்டு பல தொல்லைகளை கொடுத்து வந்ததாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் அஞ்சலி மீது தனக்கு அதிக அக்கறை இருப்பதை காட்டிக்கொள்ளும் வகையில் அவரை கூட பயன்படுத்தி ஒரு சில முறை படப்பிடிப்பை நிறுத்தியிருக்கின்றார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பலூன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அத்திரைப்படத்தின் இயக்குநரான சினிஷ் ஸ்ரீதரன் அவர்கள் அஞ்சலி அவர்களை மேடம் என்று அழைக்காமல் அவரது பெயரை சொல்லி அழைத்ததால் அவருடன் சண்டை போட்டு படப்பிடிப்பை நிறுத்தி காட்டுவேன் பாக்குறியா என்று சவால் விட்டிருந்தாராம் நடிகர் ஜெய் அவர்கள். அது வந்துட்டு அந்த சினிஷ்க்கு டைரக்டர் வந்து அஞ்சலிமா கொஞ்சம் நவுறுன்னு சொன்னாராம். இப்படி வாங்கன்னு ஒரு டைரக்டர் அஞ்சலின்னு சொல்லாம என்ன சொல்லுவான்? சினிஷ் சொல்லிட்டானா அதுக்கு ஒரு கோபம் அஞ்சலின்னு எப்படி சொன்னேன்? அப்புறம் வேற எப்படி கால் பண்ணுவாங்க தெரியலையா? எப்படி கூப்பிடுவாங்கன்னு அவர் தான் கேட்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லியா? இவர் அப்படியே அந்த அம்மாவை காப்பாற்றிட்டாரா? அதுக்கு ஒரு கோபம் வந்து ஷூட்டிங்கை நிறுத்தி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போனார். அத்துடன் இந்த ஒரு பிரச்சனை நடந்த முன்பு வரை ஷூட்டிங்குக்கு தயாராக இருந்த அஞ்சலி தனக்கு வயிறு வலிப்பதாக சொல்லியதால் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லுமாக கூறி ஜெய் அவர்களுக்கும் அஞ்சலி அவர்களுக்கும் காரில் போகும் ஒரு சில ஏற்பாடுகளை செய்த தயாரிப்பாளர்களின் நம்பிக்கையை முறியடிப்பது போல் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாமல் தனது ஹோட்டல் அறையில் இருந்து வெளியேறி சென்னைக்கு சென்று கொண்டிருந்த வழியில் பலூன் திரைப்படத்தின் இயக்குநரான சினிஷ் அவர்களுக்கு போன் செய்து சொன்னபடி படப்பிடிப்பை நிறுத்திவிட்டேன் பாத்தியா என்று நக்கலாக கூறி சுமார் 100 பேருடைய உதவியில் அமைக்கப்பட்ட செட், அதனால் ஏற்பட்ட பொருள் மற்றும் பண இழப்பு போன்ற நஷ்டங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களை கதறவிட்டார் நடிகர் ஜெய் அவர்கள். இன்னைக்கு அஞ்சலி வர முடியாதுன்னு என் சன்னுக்கு போன் போட்டு அவங்களுக்கு ஸ்டமக் பெயின் நேச்சுரல், அவனுக்கு தெரியாத விஷயமே நடந்தது. அது நேச்சுரல்ல ஸ்டமக் பெயின், ஐயோ டாக்டர் வீட்டுக்கு கிட்டிருப்போங்க. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு போகாமைய என்ன பண்ற, ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நேராக கிளம்பி கார்ல ஏறி பாதி வழி வந்துட்டு
சினிஷிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் போல நான் மெட்ராஸுக்கு கிளம்பிட்டேன்றார். ஸ்பாட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். கேட்டதுக்கு எப்படி நிறுத்தினோம் பார்த்தியா, அஞ்சலின்னு நான் கூப்பிட்டேன்னு சினிஷை கேட்குறாரு. இங்கேருந்து கொடைக்கானல் இவர் போவார், அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு, மிச்சம் 100 பேர் அங்கே உட்காந்துருந்தான். அதோட எக்ஸ்பென்சிஸ் என்னான்றது அவன் சிந்திச்சிருந்தானா, அவன் லைஃப்பில் சினிமாவை இறக்க முடியாது. அத்துடன் வேறு ஒரு நாள் இவருக்கான பகுதிகளை படம் பிடித்துக் கொண்டு இருந்த பொழுது அஞ்சலி அவர்களுக்கு வலிப்பு வந்து விட்டதாக கூறி படப்பிடிப்பின் பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கின்றார். அஞ்சலிக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்துட்டார் மெட்ராஸுக்கு. அதனால அந்த ஷெட்யூலும் ஃபுல் ஷெட்யூல் பார்க்காம ஃபோன் பண்ணி எப்படி இப்போ ஷூட்டிங்கை நிறுத்தினேன்னு வேற ஃபோன் பண்ணி சினிஷ் டைரக்டர்கிட்ட கேட்குறாரு. ஷூட்டிங்கை நிறுத்திட்டு நான் வந்துட்டேன் பாருங்கன்னு. இதை குறித்து அத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் நடிகை அஞ்சலி அவர்களின் நலம் விசாரிப்பதற்காக அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது, எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நீங்கள் எப்பொழுது வேணுமென்றாலும் நான் படப்பிடிப்புக்கு வர தயார் என்று கூறி ஜெய் அவர்கள் நாடகமாடிய உண்மையை போட்டுடைத்தார். இப்போ ஷூட்டிங்ல இருந்து அஞ்சலிக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துடுச்சு, அவங்க உயிருக்கு ஆபத்துனப்போ ஒரு ப்ரொடியூசரா நான் நஷ்டத்தை பார்ப்பேனா அவங்கள பார்ப்பனாங்க, நான் அஞ்சலியை தான் பார்த்தாகணும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இது ரெண்டு நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அவங்களே பேசினாங்க, அவங்க மேனேஜர் விட்டு பேசினாங்க டைரக்டருக்கு. என்னால் எந்த ப்ராப்ளம், எனக்கு எந்த உடம்பும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ கூட ரெடி, ஷூட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், நான் தயார், என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது பொய்யான நியூஸ் உங்களுக்கு வந்ததுன்னு அப்போவே அவங்க மேனேஜர் சொன்னாங்க. இதில் சிங்கிள் டோர் கேரவன் கிடைக்காத காரணத்தினால் டபுள் டோர் உள்ள கேரவன் ஒன்றை அத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒழுங்கு செய்ய அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தனது உடைகளை மாற்றிக் கொள்வதற்காக கேரவனுக்குள்ளே செல்ல முயன்ற அஞ்சலி அவர்களை தடுத்து நிறுத்தி சிங்கிள் டோர் கேரவன் வரும் வரை ஷூட்டிங் நடக்காது என்று கூறி 4 மணி நேரங்களாக படப்பிடிப்பை தடுத்து நிறுத்தி சிங்கிள் டோர் கேரவன் வந்த பிறகே படப்பிடிப்பை தொடர விட்டார் நடிகர் ஜெய் அவர்கள். அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஜிம், அந்த அம்மா வந்து கரெக்டாக ஸ்பாட்டுக்கு நீங்கள் எது சொன்னாலும் செஞ்சுருவாங்க. அது வந்து இவர் எப்படி தான் கெட்டாருன்னு தெரியாது பாவம் அந்த அம்மாவை. ரெண்டு டோர் இருந்தால் தான் ட்ரெஸ் பண்ணணுன்னாரு. நாங்கள் என்ன பண்ணோம், அன்றைக்கி ஒரு நாள் வண்டி கிடைக்கல சிங்கிள் டோர் கேரவன், டபுள் டோர் கேரவன் கிடச்சிச்சு. அஞ்சலி வந்து நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஏறவே கூடாதுன்றார். சிங்கிள் டோர் வந்தால் தான் நீ ஏறி ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு அடம்ட்டாக நிற்க வைக்கிறார். ஷூட்டிங்கு 4 hours லேட். இப்படி அஞ்சலி அவர்களையே காரணமாக காட்டி எத்தனையோ தடவை படப்பிடிப்பை தடுத்து நிறுத்தி இருந்த இவர் அந்த செயல்களை அஞ்சலி அவர்களை கவர்வதற்காக செய்திருந்தாரா, அல்லது ஏதாவது ஒரு வழி செய்து படப்பிடிப்பை தொடரப்படக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கொடுமைகளை பண்ணி இருந்தாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மேலும் விலை மதிப்பு மிக்க ஸ்டார் ஹோட்டல்களில் மட்டுமே தங்குவேன் என்கிற ஒரு கருத்தை இவர் முன்வைத்து இருந்ததால் அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த ஹோட்டலின் ஒரு அறையுடைய வாடகை தொகையான 12,000 ரூபாய் பணத்தொகையை செலுத்திய தயாரிப்பாளர்கள் அவருக்கும் அஞ்சலிக்கும் தனித்தனியான அறைகளை பதிவு செய்திருந்த போதிலும் இரண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கிக் கொண்டு மற்றொரு அறையின் பூட்டை திறக்காமல் அப்படியே வைத்திருந்ததால் அந்த ஒரு அறையை கேன்சல் செய்ய முயன்ற தயாரிப்பாளர்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் நீங்கள் அந்த அறையை கேன்சல் செய்யக்கூடாது என்று கூறி பூட்டை திறக்காத அந்த ஒரு ரூமுக்கும் சேர்த்து பணம் கட்ட வைத்த ஜெய் அவர்கள் பலூன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த முடிந்ததோ அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியுள்ளார். அதே மாதிரி ரெண்டு ரூம், ஒரு ரூம் 11,800, 12,000 ஆகுது கொடைக்கானல்ல, அதில் தான் போடணும்னு வாங்க. ரெண்டு ரூம் போட்டால் ஒரு ரூம் ஓப்பனே பண்ணல இவங்க. சரி, அதை கேன்சல் பண்ணி ரெண்டு பேர் ஒன்றா இருக்கனாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் லாஸ் பண்ணுறது ப்ரொடியூசர், இப்படிலாம் பண்ணால் ப்ரொடியூசர் எங்கேருந்து படம் எடுக்க வரும்? இதில் இவரின் கஷ்டங்களை ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாமல் இருந்த பலூன் திரைப்படத்தின் இயக்குநரான சினிஷ் அவர்கள் கொடைக்கானலில் காணப்படும் சூசைட் பாயிண்டில் இருந்து தற்கொலை செய்ய முயற்சித்ததாகவும் பின்பு அத்திரைப்படத்தின் படக்குழுவினர் தான் அவரை காப்பாற்றியதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. இப்படி ஜெய் அவர்கள் செய்த நேர விரயங்களினாலும் மற்றும் வேறு ஒரு சில தொல்லைகளினாலும் 2017 வருட தொடக்கத்தில் வெளியாக தீர்மானிக்கப்பட்ட பலூன் திரைப்படம் 9 மாதங்கள் கழித்து வெளியான நிலையில் அத்திரைப்படத்தின் ரிலீஸ் வரைக்கும் காத்திருந்த படக்குழு பலூன் திரைப்படம் வெளியான ஒரே வாரத்திற்குள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடிகர் ஜெய் அவர்கள் மீது புகார் அளித்து இருந்தனர். அதில் அவர் மேற்கொண்ட பல தவறான நடவடிக்கைகள் தங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அதனை ஜெய் அவர்கள் தான் திரும்ப தர வேண்டும் என்று கூறி இந்த ஒரு நஷ்டஈடை தரும் வரை அவர் வேறு எந்த திரைப்படத்திலும் நடிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்னிறுத்தி இருந்தார்கள். இதில் ஜெய் செய்த இந்த ஈனத்தனமான செயல்களினால் மனமுடைந்து போன பலூன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான நந்தகுமார் அவர்கள், எனது வாழ்நாளில் இனிமேல் நான் படங்களை எடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் என்கிற கடும்
கடுமையான ஒரு முடிவை எடுத்து அத்துடன் தன்னுடைய வம்சத்தில் யாருமே இனிமேல் ஜெய் அவர்களை வைத்து படமே எடுக்க மாட்டார்கள் என்கிற ஒரு தகவலையும் மனக்கஷ்டத்துடன் தெரிவித்திருந்தார். இதை அனைத்தையும் தாண்டி ஜெய் அவர்கள் மீது பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பொதுவாக வைக்கும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு, தனது சொந்த படங்களின் ப்ரொமோஷன் மற்றும் ஆடியோ லாங்ச் போன்ற விழாக்களில் இவர் கலந்து கொள்வது கிடையாது என்பது. இதை பற்றி சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ் திரைப்படத்துடைய பிரஸ் மீட் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட தயாரிப்பாளரான சிவா அவர்கள் கூட விமர்சித்து பேசியிருந்தார். அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு, அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்காரு. முதல்ல நான் கூட அதை கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி அஜித் சாரோட ஓப்பனிங் மெரிய காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அதை அவர் எங்கே எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தேன். உள்ள வர்றனைக்கே அதை செஞ்சீங்கன்னா நீங்க யாருக்குமே தெரியாம போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் அது புரிஞ்ச ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுங்க, யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்லல. அது செய்யலாம், உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலையும் எங்கேயுமே அந்த அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்கணும்னா நீ தியேட்டர்ல வந்து என் ஸ்கிரீன்ல பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாவே அவரா நினைச்சு கூடாது, அவர் அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும் செய்யணும். அதை ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும், ஒரு நல்ல செய்தியாகவும் இங்கே சொல்லிக்க வரமாட்டேன், அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் சிவா அவர்களின் இந்த ஒரு விமர்சனத்திற்கு பிறகுதான் கேப்மாரி திரைப்படத்தின் ஒரு ப்ரொமோஷனிலும் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளியான ட்ரிபிள்ஸ் திரைப்படத்தின் ஒரு சில ப்ரொமோஷன்களிலும் கலந்து கொண்டிருந்தார் நடிகர் ஜெய் அவர்கள். குறிப்பாக ட்ரிபிள்ஸ் திரைப்படத்தை சம்பந்தப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில், நீங்கள் எதற்காக எந்த ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனிலும் கலந்து கொள்ளாமல் இந்த படத்திற்கான ப்ரொமோஷனில் மட்டும் கலந்து கொள்ள ஒத்துக்கொண்டீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு வித்தியாசமான ஒரு பதிலை நடிகர் ஜெய் அவர்கள் கூறியிருந்தார். இது வந்து இதுக்காக வந்து யாருமே வந்து ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டோ ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டோ கொடுத்து வந்து வாங்க போறது இல்லை. ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி ஹாட்ஸ்டார் இருக்கும், இல்லாதவங்க என் படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னா கூட வேற வேற படம் அவங்க பாத்துக்கலாம். ஸோ அதனால இதுக்கு நான் ப்ரொமோட் பண்றது தப்பா தெரியல. ஐ மீன் நான் ஆல்ரெடி சொன்னதா, ஏன் வந்து நான் ஜென்ரலா வந்து பேச ஏன் தயங்குவேன் அப்படின்னா, என் படத்தை பத்தி சப்போஸ் ஒரு படம் நான் டப்பிங் பண்ணும்போது எனக்கே பிடிக்கலன்னா அது எனக்கு திரும்ப ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல படம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு சம் மணி ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, நம்ம பேச்சை கேட்டு அவங்க தியேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டு. ஸோ அது மாதிரி அந்த படம் நல்லா வராம இருக்கிறதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியானா இல்ல, ஏன்னா நிறைய டீம் ஒர்க் இருக்கு அதுல. எப்படி ஒரு வின்னிங் டீம் எடுத்துக்கிறாங்களோ ஃபிளாப் அது மாதிரி டீம் ஒர்க் எடுத்துக்கணும், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஃபிளாப்பையும். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி படத்துல நல்லா படம் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா நல்லா பேசுறேன் அப்படின்னு தான் எனக்கு தாட்ஸ் இருந்தது. பட் அதே டைம்ல வந்து கரெக்டா எனக்கு பிடிச்ச படத்தை பத்தி மட்டும் நான் பேசிட்டு பிடிக்காத பத்தி பேசலன்னா ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிடும் இது இந்த படத்துல பேசல, அதனால இந்த படம் நல்லா இல்ல போல அப்படின்னு. ஸோ அதனால நியூட்ரலா இருக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி தான் நியூட்ரலா இருந்தேன். எனக்கு இப்ப இதுல பேசுறதுக்கு என்ன ஒரு ஒரு ஸ்டாப் எனக்கு எது பண்ணல அப்படின்னா, இது என்னால ஒருத்தர் டிக்கெட் வாங்கி லாஸ் ஆக மாட்டான்ற ஒரு கான்பிடன்ஸ், அவ்வளவுதான். சோ அதை தாண்டி ட்ரிபிள்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ், என் ஜானர்ல இருந்த சீரீஸ், நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு சீரீஸ். இதில் சினிமாவை தாண்டி தன்னுடைய சொந்த வாழ்விலும் ஒரு சில சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த ஜெய், 2017 சென்னை அடையார் மேம்பாலத்தில் உள்ள ஒரு டிவைடர் மீது வேகமாக காரோட்டி வந்ததன் காரணமாக போலீசாரால் சோதனை செய்யப்பட்ட பொழுது குடிபோதையில் காரோட்டி வந்து அவருடைய லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் போன்ற ஆவணங்களை காட்ட தவறி இருக்கின்றார். இதில் நடிகர் பிரேம்ஜி அவர்களும் ஜெய் அவர்களுடன் காரில் இருந்ததாகவும், இருவரும் ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு பார்ட்டியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டு இருந்ததாகவும் ஜெய் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்து இருக்கின்றது. நான் சொந்தமா ஒரு கவிதை சொல்லவா? லைட்டை போட்டு வண்டி ஓட்டணும், லைட்டா போட்டு லைட் லைட் வண்டி ஓட்டவே கூடாது. நான் வண்டி ஓட்டுறதே இல்ல. அதேபோல் 2014 நடந்த ஒரு சாலை விபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக இவரை கைது செய்த காவல்துறை பெயிலில் வெளியே வந்த ஜெய் அவர்களுக்கு 6 மாத ஓட்டுநர் உரிமையை ரத்து செய்து பண அவதாரத்துடன் அவரை விடுதலை செய்தது. இதில் பட்ட காலிலே படும் கட்ட குடியே கெடும் என்கிற பழமொழிக்கு சிறந்த ஒரு உதாரணமாக தடை செய்யப்பட்ட அதிகமான சத்தம் எழுப்பும் சைலன்சர் ஒன்றை அவரின் காரினில் பொருத்தி அதிவேகமாக தனது காரை ஓட்டிச் சென்று ஜூன் மாதம் 2018 மீண்டும் ஒரு தடவை டிராபிக் போலீசிடம் வசமாக மாட்டி இவரை முன்பு எச்சரிக்கை
நம்பிக்கையுடன் விட்ட காவல்துறையினர் அவரை வைத்தே இந்த மாதிரியான சைலன்சர்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு வீடியோவை பதிவு செய்து அதன் மூலமாக ஜெய் அவர்களுக்கு பாடம் புகுத்தினார்கள். குறிப்பாக நடிப்பை தாண்டி சிறுவயதிலிருந்தே இவருக்கு கார் ரேஸ் போன்ற விஷயங்களில் ஆர்வம் இருந்த போதிலும் அதற்கான எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு பின்பு தல அஜித் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கார் பந்தயங்களில் கலந்து கொள்ள முடிவு செய்த ஜெய் அவர்கள் ஜூன் மாதம் 2014 இருங்காட்டுக்கோட்டையில் ஜே கே டயர் குழுவைச் சேர்ந்தவர்கள் தேசிய அளவில் நடத்திய கார் பந்தயத்தில் முதல் முதலாக கலந்து கொண்டு தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார். குறிப்பாக அந்த ஒரு கார் ரேஸுக்கு பிறகுதான் போக்குவரத்து சாலைகளில் தனது ரேஸ் வித்தைகளை காட்டிக்கொண்டு போலீசாரிடம் பலமுறை சிக்கிக் கொண்டார் நடிகர் ஜெய் அவர்கள். இதில் சினிமா துறையில் பல வெற்றி படங்களை கொடுத்து ஏராளமான சாதனைகளை படைத்திருந்தாலும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை படக்குழுவிற்கே தந்து குறித்த நேரங்களில் அந்த படங்களை முடித்துக் கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தராமல் அர்ப்பணிப்புடன் நடந்து கொண்டு வரும் நடிகர்களின் மத்தியில் ஒரு சில படங்களில் மட்டுமே தனது உழைப்பை கொடுத்து தமிழ் சினிமாவில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது நமக்கு புரியவில்லை. எல்லாமே தலையில் நடக்குதுப்பா. குறிப்பாக அவருடைய வெகுளித்தனமான நடிப்பினால் மற்ற நடிகர்களைப் போலவே இவரும் தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அவரின் ரசிகர்களுக்காவது நான் முன்பு கூறியிருந்த தீய செயல்களில் ஈடுபடாமல் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அத்துடன் நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பல விருதுகளை ஜெய் அவர்கள் வாங்கி குவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்ஃபேக்டுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம். இதில் ஜெய் ரசிகர்களான ஒரு சிலருக்கு இந்த ஒரு காணொலி சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் உண்மையை அப்படியே பேசும் தமிழ் ஃபேக்டுடைய நோக்கத்தை நான் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் நான் எந்த ஒரு இடத்திலாவது நடிகர் ஜெய் அவர்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்கிற ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அத்துடன் இந்த புத்தாண்டிலிருந்து தமிழ் ஃபேக்ட் குழுவைச் சேர்ந்த நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். இதில் தமிழ் ஃபேக்ட் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் ராகுல் போலவே உங்களுக்கு பிடித்த தலைப்புகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். அதன் மூலமாக உங்கள் கருத்துக்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து எங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கேட்கும் அனைத்து தலைப்புகளுக்கும் காணொலிகளை பதிவிட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கின்றோம். அதற்கான முதல் முயற்சியாக ராகுல், நவீன் விஜய், கணேஷ், வி கே விஜய் கிரியேஷன், நரசிம்மா சிம்மா, விக்கி மற்றும் சாந்தி அவர்கள் கேட்டிருந்த இந்த ஒரு காணொலி விளங்குகிறது. இதில் இன்று போல் எப்பவும் உங்கள் அன்பான ஆதரவு கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளுடன் இந்த புத்தாண்டின் முதல் காணொலியை முடித்துக் கொண்டு இந்த வீடியோவில் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தவறாக தெரிந்தாலோ அல்லது ஜெய் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருந்து அவற்றை நான் இந்த காணொலியில் பதிவு செய்ய தவறு இருந்தாலோ அவற்றை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதனை லைக் செய்யுங்கள். வழக்கம் போல் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிவரும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.